அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார், ஆளினால் அழகு ராஜராஜ் சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் உப்மா. அவல் உப்மா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு போடுறோம். அவல் கொஞ்சமாக குடை மிளகாய், 4 பச்சை மிளகாய், 1 தக்காளி, 1 கேரட், 100 கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, பெரிய வெங்காயத்தில் 1 வெங்காயம் எடுத்துருக்கிறேன், 10 பல் பூண்டு, 10 கிராம் இஞ்சி 2 எடுத்துருக்கிறேன், 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், சிறிது கறிவேப்பிள்ளை எடுத்துக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம்ப்போ. வாங்க வீடியோ கூட போயிடலாம். கடாயை வச்சு சூடாகிடுச்சு, சூடான நம்ம சேர்க்க போகிறது 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம். இதை நல்லெண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா மிகவும் சுவையாக இருக்கும். அதுக்காக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு, முதலாக அதில் சேர்க்க போகிறது கடுகு. கடுகு பொரிஞ்சோன்னா அதில் நம்ம சேர்க்க போகிறது உளுந்து. கடுகு உளுத்த பொறுப்பு பொரிஞ்சோன்னா நம்ம அதில் சேர்க்க போகிறது கருவேப்பிள்ளை. கருவேப்பிள்ளையை ஒரு வதக்கு வதக்கிட்டு அடுத்ததாக அதில் சேர்க்க போகிறது இஞ்சி பூண்டு, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க சேர்க்க போகிறோம். அதையும் ஒரு வதக்கு வதக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். 4 பச்சை மிளகாய் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறத இப்போ சேர்த்துக்க போகிறோம். அதையும் ஒரு வதக்கு வதக்கி பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது வெங்காயம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதையும் ஒரு வதக்கு வதக்கிடலாம். இல புண் உருவலாக வந்தோடனே போதும். ரொம்ப வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் இல்லதுக்கு, சிறிதளவு வெங்காயம் வதங்கினா போதும். அடுத்ததாக நம்ம அதில் சேர்த்துக்க போகிறது கேரட். கேரட்டும் சேர்த்தாச்சு. இதையுமே நல்லா ஒரு வதக்கு வதக்கிடலாம். கேரட் நல்லா வதங்கணும். காரணம் கேரட்டை கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதனால் அதை போட்டு கொஞ்சம் நேரம் சிறிதளவு ஒரு 2 நிமிடம் அளவுக்கு வதக்கிடலாம். இது உயர்தரமான அவல் உப்மா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலையில் தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம பொதுவாக அவலை ஊற வச்சு எடுத்து கடுகுத்த ஒரு போட்டு தாளித்து அதை உப்மாவை செஞ்சுவோம். இப்போ இதில் நம்ம காய்கறிகள் சேர்த்து செய்யும் பொழுது நமக்கு தேவையான சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கேரட், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கிறோம். இது நறுமணத்தை தாண்டி உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியது. இதையும் சேர்த்து நாம் ஒரு உப்மா செஞ்சு சாப்பிடும்போது உடலுக்கு நமக்கு அதிகப்படியான சத்தையும் கூடியது. ஆகவே இதை நம்ம இந்த முறையில் முயற்சி பண்ணி செய்து பாருங்கள். தக்காளி வதங்கணுன்னா குடை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதில் அதையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டோம் அப்படின்னா காய்கறிகள் ரெடி ஆகிடும். இப்போது காய்கறிகள் எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம 2 கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி ஊற்றிட வேண்டாம், ஏன்னா அவல் உப்மாவுக்கு தண்ணி அதிகம் இருந்ததுன்னா ரொம்ப குழஞ்சிரும். இது கொஞ்சம் நெத்து நெத்தாக இருக்கணும். ஆகவே நம்ம சிறிதளவு தண்ணி சேர்த்து வதக்கிடலாம். வச்சு லைட்டாக ஒரு கொதி வரும்போது நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு பிறட்டு பிறட்டணும் அப்படின்னா அந்த தண்ணி காய்கறிகள் எல்லாமே ஓரளவுக்கு வெந்து ஒரு அருமையான பதத்துக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. அவலில் தண்ணி ஊற்றி ஒரு அலசு அலசிக்கலாம். ஏன்னா அவலில் அழுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் ஒரு அலசு. எப்போ அப்படின்னா நம்ம அவல்
போடுறதுக்கு முன்னாடி அலசி போட்டுருங்க. ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அவல் ரொம்ப குழஞ்சிடும். லைட்டாக ஒரு அலசு அலசிட்டு இப்போ நம்ம அதை சேர்க்க போகிறோம். இந்த நிலையில் நம்ம அவல் அலசி அப்படியே போட்டுடுறோம். அவல் சேர்த்து ஒரு பிரட்டு பிரட்டணும் அப்படின்னா ஒரு அருமையான அவல் உப்மா நமக்கு கிடைச்சிரும். இதை பார்த்து பயனடையணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம். யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற வேணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவையும் தொகுத்து கொடுத்துட்ருக்குறேன். இது வந்து உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியது. வாரத்தில் ஒரு நாள் இதை சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம விரதம் இருக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு ஈக்குவலான்றது. ஏன்னா அவல் இதில் இருக்கிற காய்கறிகள்லாம் செரிக்கிறதுக்கு அதிகபட்சமாக அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரத்துக்குள்ளே செரிமானம் ஆகிடும். ஸோ உடலை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் ஒரு எளிமையான சத்தான ஒரு ஆகாரத்தை நம்ம கொடுக்குறோம். அதுக்கான முயற்சிகளில் தான் வித்தியாசமான டிஷ்ஷஸ் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா அவல் உப்மா ரெடி ஆகிட்டுருக்கு. இவ்வளோ தாங்க அவல் உப்மா செய்கிற செயல்முறை. இதை பார்த்து பயன்பெறுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். காரணம் உள்ளே கிளறும் போது அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு கிளறிக்கிங்க. கிளறத்துக்கும் ஈஸியாக இருக்கும், அவளோட வேகிற தன்மையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தண்ணி தெளித்து கிளறி 2 நிமிடம் அளவுக்கு சிம்மில் வச்சு வேக விட்டுடலாம். கொஞ்சமாக கேப் வச்சுட்டு வேக விட்டீங்க அப்படின்னா அவல் உப்மா ரெடியாகும். இது தயாரானதும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். அருமையான அவல் வெஜ் உப்மா ரெடி ஆகிடுச்சு. இந்த உப்மாவை பார்த்து நீங்களும் பயன்பெறணுங்கிறது என்னோடய நோக்கம். எவ்வளவு அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு டேஸ்டியும் ரொம்ப அருமையான சுவையில் வந்திருக்குது. இது அருமையான சுவை மற்றும் மனம். இதை எடுத்துக்கிறதுல, இதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல, இந்த வீடியோவை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராஜ்குமார். ஆலினால் அழகு ராஜராஜ் சேனல்லேருந்து வணக்கம்.